ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கோடை காலங்களில் எல்லா நீர்நிலைகளிலும் நீர் வற்றி காய்ந்து போயிருக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்லாது உயிரினங்களுக்கும் தண்ணீர் கிடைக்காமல் சிரமப்படும் சூழல் உருவாகும். அந்த நிலையை மாற்றி எல்லா காலங்களிலும் தண்ணீர் ததும்பி நிற்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்து வருகிறது பாபா அணு ஆராய்ச்சி மையம். அது எப்படி சாத்தியம் என்று உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படலாம். விஷயமே அதுதான். இந்தியாவிலேயே முதன் முறையாக இத்திட்டத்தை சென்னையில் செயல்படுத்த துவங்கி இருப்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனை. இந்த ஆண்டு மிகப்பெரிய நீர் வறட்சியை சந்தித்தது தமிழகம். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் தண்ணீரின்றி தவிக்கும் சூழ்நிலை உருவானது. குடிநீர் மட்டுமல்லாது மற்ற பயன்பாட்டிற்கும் தண்ணீரின்றி தவிக்கும் சூழ்நிலை உருவானது. அதையொட்டி தமிழக அரசு மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் களத்தில் இறங்கி நீர்நிலைகளை சுத்தம் செய்து தூர் வாரினர். அப்போது நீர்நிலைகளை மொத்தமாக மீட்டெடுக்கும் பல்வேறு பணிகள் துவங்கின. அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி பராமரிப்பின்றி இருந்த 210 நீர்நிலைகளை கண்டறிந்து அவற்றை தூர்வாரி புனரமைக்க 20 கோடி ரூபாயை ஒதுக்கியது. அதன் பணிகளும் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோடை காலத்திலும் ஏரி வற்றாமல் தண்ணீருடனே இருக்கும் வகையில் பாபா அணு ஆராய்ச்சி மையத்திடம் உள்ள ஹைபிரிட் கிரானுலர் என்கிற நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டத்தை சென்னையில் நடைமுறைப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஏற்கனவே இது குறித்த திட்டம் பாபா அணு ஆராய்ச்சி மையத்திடம் இருந்தது. மாநகராட்சி வேண்டுகோள் விடுக்கவும் அதை செயல்படுத்தும் பணிகளில் இறங்கியது. இதனைத் தொடர்ந்து ஆராய்ச்சியாளர் டேனியல் செல்லப்பா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வெள்ளிவாக்கம் ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்க பரிந்துரைத்துள்ளனர். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 210 நீர்நிலைகளில் நீர்மட்டத்தை மேம்படுத்த திட்டம் தீட்டப்பட்டது. இந்த திட்டம் இந்தியாவிலேயே நடைமுறைப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். அதன் முதல் படியாக வெள்ளிவாக்கம் ஏரியில் இத்திட்டத்தை செயல்படுத்த பாபா அணு ஆராய்ச்சி மையம் முடிவு செய்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். தற்போதைய கழிவுநீர் சுத்திகரிப்பு முறைகளை செயல்படுத்த அதிக நிலப்பரப்பு தேவை, செலவும் அதிகமாகும். ரசாயன பொருட்களை பயன்படுத்துவதால் அருகே உள்ள வீடுகள் குடியிருப்புகளில் துர்நாற்றம் அடிக்கும். இதனால் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் வாய்க்கால்கள் கால்வாய்கள் வழியாக கடலில் கலக்கப்படுகிறது. இதுதான் நடைமுறை. பழைய திட்டம் இருக்கும் போது புதிதாக என்ன செய்துவிட போகிறார்கள், எதற்கு இந்த திட்டம் என்ற கேள்வி எழுந்திருக்கும். ரசாயனம் துர்நாற்றம் இல்லாமல் மின்சார பயன்பாடு, குறைவான நிலப்பரப்பு மற்றும் குறைந்த செலவில் கழிவு நீரை சுத்திகரிக்க இருப்பதுதான் இத்திட்டத்தின் தனித்தன்மை. இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுவதை பொறுத்து புதிய தொழில்நுட்பம் மூலம் கழிவு நீரை சுத்திகரித்து சென்னை மாநகராட்சி மற்றும் சுற்றியுள்ள ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் என 210 நீர்நிலைகளில் விடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் தண்ணீர் தினமும் சுமார் 850 மில்லியன் லிட்டர் அளவுக்கு கழிவு நீராக வெளியேற்றப்படுகிறது. இது கூவம், அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக கடலில் கலக்கிறது. இந்நிலையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுவதால் தண்ணீர் வீணாவது தடுக்கப்படும். விரைவில் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் என்ற வார்த்தையே முற்றிலும் தகர்க்கப்படும். அதற்கு முன்னோடியாக இத்திட்டம் இருக்கும் என்பது மட்டும் உண்மை.